ஏதாவது ஸ்வைப் பண்ண சொல்லியிருக்காங்க. சுரேகா வந்து சாப்பிட்ருக்கா, பெயின் அதிகமாகுது. இப்போ தான் அம்மா ராம்லாம் வந்துட்டு போனாங்க. சுரேகா வந்து லேபர் பெயின் வந்து வர ஆரம்பித்து விட்டது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இப்போ வந்து வீடியோ எடுக்கும்போது லிப்பாம் மட்டும் போட்டான் அம்மாவுக்கு. தான் சுரேகா மூஞ்சி பார்த்தா உங்களுக்கே தெரியும். எப்போ லேண்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. லேண்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. டேட் எல்லாம் 27. சுரேகா வந்து குளிச்சு நைட்டி எல்லாம் போட்டா. திருப்பி ஏதோ செக்அப் வந்து கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. பரவாயில்லை போயிட்டு இருக்கோம். சுரேஷ் சொல்லுவாங்க பேசவே மாட்டேன். மூஞ்சி பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் முடியல பாவம். ஓகே சாப்பிட்டு நடந்துட்டுருக்கா. இப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு வலி வந்து இன்க்ரீஸ் ஆகலன்னா நாங்கள் வந்து அடுத்தது ஆர்த்தியாக தான் வலி வர வச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. உன்னோட கருத்து என்ன சுரேஷ்? சுரேஷோட மூஞ்சி இப்படி பார்த்துருக்கே மாட்டேங்க. மேக்கப் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் பாவம் அப்படியே வாடி தோண்டு போயிட்டா. ஸோ அவ்வளோதான். என்ன அதுதான் இப்போ 10:00 வரைக்கும் வந்து பார்ப்பாங்க. ஹார்ட் பீட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வழி வர வச்சுருவாங்க நம்ம. மச் 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 லேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வியாழக்கிழமை வந்தது, வெள்ளிக்கிழமை இப்போ நைட்டு ஒரு 8 ஆச்சு. இப்போ தான் வந்து சிவியராக வழி வந்திருக்கு. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. வீடியோ எடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சுரேகா வந்து திட்டுவாடா பல்ல கடிச்சிட்டு வீடியோ எடுக்கல சொல்லி வீடியோ எடுத்துட்ருக்கேன். என்ன சொல்கிறது, எனக்கு என்ன பேசுனா எனக்கு தெரில. என்னால் அழுகிறது வந்து நான் பார்க்கவே முடியல. ரொம்ப அழுகிறா. அதனால் காட்ட எனக்கு விருப்பம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மட்டும் நான் காட்டியிருப்பேன். ரொம்ப அழுகு, எனக்கு காட்டுறதுக்கு விருப்பமே இல்லை. அப்படியே தாரதாரையே தாரதாரா அழுகிறாளா. என்னாலேயும் அவன் முன்னாடி அழுகாமல் இருக்க முடியல. அப்படியே அவள் அழுதுனாலும் பார்த்தே இல்லை. அதனால் அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரில. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க வீடியோக்காக எழுதிட்டுருக்கேன் சொல்லி. இப்போ வீடியோ எடுக்கிறதே வந்து அவளுக்காக எடுக்கிறேன். இல்லை அவன் திட்டு உகந்திப்பா. இதெல்லாம் நான் வந்து மெமரிஸாக நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போனான். ரொம்ப வழியில் அழுகிறா. என்னென்னா இங்கே அதிகமாகுது. ஏன்னா இன்றைக்கி மிட் நைட் பிறக்கலாம், இல்லை நாளைக்கு காலையில் பிறக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னென்னா நேற்று வந்ததுலேருந்தே வழி. காலையில் ஒரு 11 வந்தோம். வந்து 12 ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 12 வந்து வழி. இன்றைக்கி 12 கிட்டத்தட்ட 30 மணி தாண்டிடுச்சு. 30 மணி தாண்டிடுச்சு. இன்னும் வலி சிவியர் ஆகிட்டே தான் இருக்குது. டக்குன்னு பாப்பா பிறந்துட்டா அவ்வளோ. எனக்கு என்னென்னா இப்போ பாப்பா பார்க்குற எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு அந்தளவுக்கு அது இல்லை. சுரேகாவை பார்க்கணுன்னு எனக்கு தோணுது. ரொம்ப கஷ்டப்படுறான். அது இப்போ நான் அந்த மாதிரிலாம் அழுகிற வீடியோ எடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் சொன்னால் கேட்க மாட்டான். அதுதான் இது நான் வந்து நான் மெமரிஸாக இது பண்ணணும், லைஃப்லாம் இதை நான் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் எடுக்கிறேன். இதுதான் இப்போ வரைக்கும் அப்டேட்டு. வீடியோ எடுத்துட்டுருக்கம்மா. ஹாய் சொல்லுங்கள். வீடியோவில் அறிவிங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவங்க எல்லோரும் எனக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அழுகாத அழுகாத அழகுவே. எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்ல முறையாக டெலிவரி ஆகும். எத்தனை பேர் இதோட மோஞ்சானுக்கெல்லாம் நல்ல முறையாக டெலிவரி ஆகிடுச்சு. எல்லாரும் ஆர்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுறேன். அடுத்த ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் காட்டுறேன். 2000 years later. ஹாய், என்னடா விமல் பேசிட்டாங்க. இடம் நான் வந்துட்டேன் இருக்கேன். ஐயோ மேக்கப்ல இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன். அது இந்த நைட்டி வேற போட்டு ஒரு வழியா நரகத்துக்கு போய் மறுபடியும் சொல்றதுக்கு வந்திருக்கேன். ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டா. நேத்து அதாவது நேத்து நைட்டு சண்டே நைட்டு சண்டே வெடி காலையில் சண்டே வெடி காலையில் நடந்தது. அட்மிட் ஆனது வந்து வியாழக்கிழமை அட்மிட் ஆனது. இன்னைக்கு வந்து மண்டே. இன்னைக்கு தான் வந்து ஓகே ஓகே. இன்னொன்னா நீங்கள் பாப்பாவெல்லாம் வாங்கினது, பாப்பா வாங்கினதெல்லாம் காமிச்சிருக்க முடியல. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. ஸோ நாங்கள் பாப்பா இப்போ வந்து சும்மா காட்டுறோம். ஃபேஸ் காட்டில் பாப்பா சும்மா காட்டுறோம். பாப்பா அங்கே தான் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த தெரியுதுங்களா அந்த கொசு வர மாதிரி அங்கே தான் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க.
ஸோ காட்டுறேன். அப்புறம் என்ன ஜெண்டர்ன்னு சொல்லி எப்படி இப்போ சொல்கிறது, அது ஒரு வீடியோவை போடுவோம். அது நான் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக ரெடியெல்லாம் ஆகிற மாதிரி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம். சரி ஓகே, அன்னைக்கு சாப்பாடு ஓட்டிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வெண் பொங்கல் இன்னைக்கு கொடுத்தத ஓட்டணுட்டாங்க, பெஸ்ட்டு ஓட்டிகிட்ருக்கேன். போலாம். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, தூரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். இன்னைக்கு என்ன டேட்னா, இன்னைக்கு என்ன கிழமைனா நவம்பர் 1 புதன்கிழமை. சுரேகா ஓகே, பாப்பா ஓகே. பாப்பா லைட்டை அப்படி காட்டுற மாதிரிங்க நாங்கள் படுத்துட்ருக்கா, தெரியுதுங்களா? தெரியாது, என்ன வேணாலும் தெரியாது. ஸோ பாப்பா ஃபேஸ் வந்து கூடி சீக்கிரம் ரிவீல் பண்ணுவோம். டீட்டெயிலான வீடியோ வந்து நான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு தோணும், என்னடா இப்படி இவன் அழுதுட்டுருக்கானேன்னு சொல்லி முன்னாடி பார்த்த வீடியோ வந்து தோணும். அந்த சுச்சுவேஷனால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடில, ஃபேஸ் பண்ண முடில. ஸோ அவ்வளோதான், அது என்ன ஏதுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் வந்து ஒரு வீடியோ சொல்கிறோம். அடுத்தது வந்து ஜெண்டர் ரிவீல் வீடியோ வரும் இதுக்கப்புறம். ஸோ ஓகே, அந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமல். பாய்.